சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய ஆணையராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறைக்கு கூடுதல் டிஜிபி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதுதான் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மாற்றப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை காவல் ஆணையராக மகேஷ்குமார் அகர்வால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். 11 மாதம் அவர் ஆணையராக இருந்த நிலையில் நேற்றிரவு சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். உளவுத்துறைக்கு ADGPயாக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து உள்துறை செயலர் எஸ் கே பிரபாகர் பிறப்பித்த உத்தரவில் கோவை நகர ஆணையராக பதவி வகிக்கும் டேவிட்சன் மாற்றப்பட்டு உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாக பதவி வகிக்கும் சங்கர் ஜிவால் மாற்றப்பட்டு மகேஷ்குமார் அகர்வாலுக்கு பதில் சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். காவலர் நலன் பிரிவு கூடுதல் டிஜிபியாக பதவி வகிக்கும் தாமரைக்கண்ணன் மாற்றப்பட்டு தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக ஜெயந்த் முரளிக்கு பதில் நியமிக்கப்படுகிறார். தற்போது பொறுப்பில் இருந்த மகேஷ்குமார் அகர்வால், ஜெயந்த் முரளி இருவருக்கும் புதிய பொறுப்பு எதுவும் அளிக்கப்படவில்லை. மகேஷ்குமார் பதவியில் இருந்த போது சட்டம் ஒழுங்கு சீராக இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. கொரோனா விழிப்புணர்வு, போக்குவரத்து விழிப்புணர்வு, ஜீரோ வயலேஷன் என்னும் விபத்தில் பகுதியை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.